வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குளுத்திரையில் நர்சரி கார்டனை தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இது வந்து மூணாவதாக நாங்கள் விசிட் பண்ண நர்சரி கார்டன். இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடிகள் இருக்குது, பழச்செடிகள் இருக்குது, இன்டோர் பிளான்ஸ் இருக்குது, ஆர்கிட் பிளான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அப்புறமா வந்து இங்கே நம்ம தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேகு, பாட்டு, அப்புறம் சீடு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த நமக்கு தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ வந்து நீங்கள் குளித்துறைக்கு போனீங்கன்னா இந்த நர்சரி கார்டன் எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நர்சரி கார்டனில் எல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா நர்சரி கார்டனையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் வந்து இந்த நர்சரி கார்டன் வந்து வாவலி பொருட்காட்சிக்கு வந்து ரெடியாகியாச்சு. எல்லாம் சூப்பர் சூப்பராக புது பிளான்ஸ் எல்லாம் அரிசி அடுக்கிட்டு இருந்தாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம இப்போ உள்ளே போய் ஒன்று ஒன்றா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நிற்கிறது எஸ்பி நர்சரி கார்டன், கோட் ரோட், குளித்துறை. என்ட்ரன்ஸில் வந்து எல்லோ ரோஸ் வச்சுருக்காங்க, எல்லோ ரோஸ், அப்புறமா பட்டன் ரோஸ், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. அப்புறமா என்ட்ரன்ஸில் வந்து இந்த தெத்தி செடி இருந்துச்சு, அப்படி பஞ்சம் நிறைய பூ பூத்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இங்கே பாருங்கள், 30 ருபீஸ் ரோஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், ஏதாச்சும் பிளான்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாமே ஹெல்த்தியாக ரொம்ப அழகழகான பிளான்ஸு. அந்த கலர் வந்து எல்லா கலருமே இருந்துச்சு, ஒரு கலர் இருந்தது ஒரு கலர் இல்லை அந்த மாதிரி எல்லாமே இல்லை, ஃபுல்லாக இருந்துச்சு. டபுள் கலரு, ஷேடடு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. இதெல்லாம் 30 ருபீஸ் செக்ஷன் தான். ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் 30 ருபீஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா ஜெவந்தி செடியும் இருந்துச்சு பாருங்கள், எல்லாமே அப்படி பொக்கே மாதிரி பூ பூத்து அழகாக இருந்துச்சு. இன்னும் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து போர்டெல்லாம் இன்னும் மென்ஷன் பண்ணலை. நம்ம வாவலி பொருட்காட்சிக்கெல்லாம் வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட ப்ரைஸ் கேட்க வேண்டியதில் எல்லாமே போர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய பிளான்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா போனோம்னா இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வருமோ எல்லாமே கிளியராக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, போர்டு ப்ரைஸ் போர்டோடு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து வீடியோவிலே பார்த்துடலாம். எல்லாம் என்னென்ன நர்சரி கார்டனில் என்னென்னது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. ஜெவன் செடியை பார்த்துட்டு அதை விட்டு வரவே மனசில்லை. பாருங்கள் எவ்வளோ பூவுன்னு, ஒரு செடியில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஒரு குட்டி குட்டி பாட்டு தான், பிளாக் கலர் பாட்டில் அவ்வளோ பூ இருக்குது. நம்ம வாங்கிட்டு போகும்போதே இதோட பூ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அடுத்து உரம் கொடுத்து ரீபாட் பண்ணி வச்சோன்னா நமக்கு இன்னும் தெளித்து அடுத்த ஈல்டுக்கு இன்னும் சூப்பராக அடுத்து பூ பூக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நாற்றெல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம தளைஞ்சு வந்தாலே கட்டிங்ஸ் எடுத்து வச்சு கூட, நாற்று வராட்டாலும் நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சிடலாம். அப்படியே நான் 30 ருபீஸ் ரோஸை சுற்றி பார்த்து ஒரு ரோஸ் பெருசாக தூக்கியாச்சு. பாருங்கள், 30 ருபீஸ் தான், ஒரு 3-4 பிரான்ச் இருக்குது, ஒரு 6-7 மொட்டு இருக்குது. அப்புறமா வந்து நம்ம தெத்தி செடி தான் இன்னும் உள்ளேயும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இது வந்து பெரிய பாட்டில் தான் இருக்குது. இதை வாங்கிட்டு போய் நம்ம ரீபாட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே கொண்டு போய் வச்சா போதும். இதே பிளான்ட் வந்து நமக்கு குட்டி ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னா குட்டி பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க, நம்ம வந்து அந்த தேத்தி செடி பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இங்கே உள்ளேயும் கொஞ்சம் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயுமே நாட்டு வெரைட்டி ரோஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் நம்ம வீட்டு ஃப்ரண்டில் வந்து அழகுக்கெல்லாம் விடுற மாதிரி உள்ள பிளான்ட் செக்ஷன். இதுவுமே குட்டி க்ரோ பேக் தான், பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது.
அப்புறமா இன்டோர் கலெக்ஷன்ஸ், ஹேங்கிங் பிளான்ட்ஸு, ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. அப்புறமா வந்து அந்த வாழைக்கண்ணு, அதுலேயுமே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க. ரம்போட்டான் அப்புறம் வந்து மங்குஸ்தான், அப்படி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. நான் தெத்தி செடி சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தோம், பெரிய பாட்டிலேருந்துச்சு, இங்கே வந்து குட்டி க்ரோ பேக்கில் இருக்குது. அப்புறம் முள் சீத்தா, அப்புறம் சீம நெல்லி, புளிச்சி நெல்லின்னு சொல்லுவோம்ல அது, அப்புறமா நம்ம குரோட்டன்ஸ் வெரைட்டி. இது வந்து பேம்போ பிளான்ட், மூங்கில் மூங்கில் சொல்லுவோம்ல, அது வந்து ஒயிட் வித்து க்ரீனு. இது இன்னொரு மாடலில் இது குரோட்டன்ஸு. இது வந்து எல்லாமே பாரி ஜாதல் செடி மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக குரோட்டன்ஸ் தான். அப்புறமா இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் தான். இந்த பிளான்ட்ல வந்து நம்ம ஒரு பிளான்ட் வச்சா போதும், அந்த பிளான்ட்ல வந்து பூ வரும், பூவிலேருந்தே நாற்று வரும். என்னோட இன்டோர் கலெக்ஷன்ஸில் இது இந்த பிளான்ட் இருக்குது. அப்புறமா தென்னங்கன்று நிறைய வச்சுருக்காங்க. செந்தங்கு, வேறையும் நிறைய மாடலில் தெங்கு, தெங்கு மரம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இது லவ் லோலிக்கா, அப்புறமா வந்து நம்ம இது இந்த ஓலை செடி மாதிரி வைக்கிறது, வீட்டு ஃப்ரெண்டில் வைக்கிறது, இது ஏதோ சின்னதாக செடி வச்சுருக்காங்க இப்போ தான், அது என்ன பிளான்ட்டுன்னு தெரியலை. தேக்கு மரக்கன்று, நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் பாக்கு மர செடி, தேக்கு மரக்கன்று தான் நிறைய இருக்குது. நம்ம எவ்வளோ பல்காகவும் எடுத்துக்கலாம் தென்னங்கன்று. அதே மாதிரி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து பூச்செடி இன்டோரு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது உங்கள் உள்ளே ஃபுல்லாகவுமே வந்து பெப்பர் இருக்குது, கறிப்பலா இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் அத்தியில் இது ஒரு வெரைட்டி அத்தி வச்சுருக்காங்க. பலாமரம், மாமரம், அப்புறம் சப்போட்டா, கொய்யா, வாட்டர் ஆப்பிள், அப்படி நிறைய இருக்குது வரிசையாக. இங்கே என்ன பிளான்ட் இல்லைன்னு தான் நம்ம கேட்கணும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொய்யாலேயும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ், மாதுளை, அப்புறம் சப்போட்டாலேயும் சின்ன சின்ன பிளான்ட், பெரிய பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்தாச்சு. ஃப்ரெண்டில் வந்து ஒரு சைடு நம்ம பார்த்தோம், இன்னொரு சைடில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ், வெல்வெட் ரோஸ், இந்த மாதிரியெல்லாம் வரிசையாக பெரிய பெரிய பிளான்ட் வச்சுருக்காங்க. பாருங்கள் வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ பூக்களோடு இருக்குதுன்னு. இது வந்து நம்ம பட்டன் வெரைட்டி, பன்னீர் ரோஸு, எல்லோ கலர் ரோஸு. பிளான்ட்டுமே நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது. வெல்வெட் ரோஸ் எல்லாம் பெரிய பெரிய ரோஸ் பிளான்ட்டாக இருக்குது. அது அதே மாதிரி தான் பட்டன் ரோஸ், அதுவும் பெரிய பெரிய பிளான்ட்ஸ் இருக்குது.
பாருங்க, இந்த ரோஸ் பிளான்ட்டுமே அப்படிதான், நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது. இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பொறுத்தளவில் நமக்கு எப்போவுமே பூ தந்துட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸு. வெல்வெட் ரோஸ், இந்த ஆரஞ்சு கலர் ரோஸு, இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ரோஸு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்பவுமே தழுத்து பூ பூக்கிறது. அப்புறமா இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய பெரிய பூவாக பூக்கிறது. அதெல்லாம் வந்து நமக்கு தெழுத்து ஒரு மொட்டு தான் வரும், அந்த மாதிரி பூக்கும். இதெல்லாம் வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய பஞ்சாக மொட்டு வைக்கும். நான் அப்படியே 30 ருபீஸில் வந்து 2 பிளான்ட்டு எடுத்தாச்சு, அவங்கள்ட்ட காசு கொடுத்தாச்சு, பேக் பண்ணியாச்சு. நான் அந்த இப்போ ஒரு பிங்க் கலர் போச்சுல, அந்த ரோஸ் தான் நான் இன்னொரு ரோஸ் வாங்கினது. இந்த பெரிய பூ பூக்குறதெல்லாம் நமக்கு எல்லா கிளையும் திழுக்கும், திழுத்துச்சு வந்து ஒரு 4 மொட்டு 5 மொட்டு அந்த மாதிரி தான் வைக்கும். தெத்தி செடி சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து நம்ம வேறு வெல்வெட் ரோஸு, ஆரஞ்சு கலர் ரோஸு, 7 டேஸ் ரோஸு, பட்டன் ரோஸ், நாட் ரோஸ் வெரைட்டி எல்லாம் திழுத்தா பஞ்சு பஞ்சாக மொட்டு வச்சு நமக்கு சூப்பராக நிறைய பூ பூக்கும். இந்த பெரிய பூ பூக்கிறது வந்து நமக்கு தெழுத்து வந்து ஒவ்வொரு பூ ஒரு 4-5 பூ பூக்கும். அதுன்னா எப்போவுமே செடி ஃபுல்லாக பூவாகவே இருக்கும். இந்த நர்சரி கார்டன் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து நர்சரி கார்டன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் டெய்லி பாருங்கள். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். எல்லோ ரோஸோட டாட்டா, நாங்கள் கிளம்புறோம்.